سغادر تكتب ما سايك يا ما سغادر تكتب ما سايك يا ما أغرما يا غنزة يا زيغندا دنبي دو تقول أن السرية بلك تانا دي يرفيران يرفيران أغر ولي برا ونم بطي يان صلو ويني أنا سغطرة أور ناندر يا إننا شاران كايش آولا ني بويا برا دي أنت سلطرة برما وانجر كاير ربو يبدي نغا بانكالي ويدي ويازن نغا كنتان لا تنني كونم بارت تنني كونم بارت يا هذا نمودي بارك بارك هذا كذا ني برا دي برا دي برا دي ابننا شاران كايش آولا بو بون ربو 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 كاير ربو ربو أدي ناردا أدي ناردا أدي ويا நான் சொல்றேன் தெரியுமா தவமா தவம் இருந்து
சமத்தி மூலமா பிறந்த என் அண்ண பூரணி அபிஜகு ஜாம்பாலை திருமணம் செய்து கொடுத்து இந்த நாளாகி விட்டது. ஒரு கவலையோடு இருந்தேன், சொல்லி அனுப்பினேன், பொய்கள் மண்டபத்தில் ஒரு ஆளிடம் சொல்லி அனுப்பினேன், வரவே இல்லை. இதுக்குதான் நாரதா ஏங்கள் செய்கிறேன். நரதா, மகளை பார்த்தது போன நிமிஷத்தில் அவன் என்ன வந்து பெரிய அவமானப்படுத்தி விட்டான். நரதா, அதுக்காக நாரத நல்ல ஏகங்கள் செய்கிறேன். ஆனால் சகோதரா, நான் உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை கூறுகிறேன், அதனை கேட்டு நீ யார் ஆ
பார்த்தா உன்னுடைய பாதார வந்த கடவுளுக்கு உன்னுடைய பேரடா விளங்கக்கூடிய நாரதன் அநேக வந்தனம் மங்கள பண்டாபத்தை எந்திர அடே நாரதா இந்த திருலோகம் நல்ல கலகனாக இருப்பாய் அது தவிர அடே நாரதா நான் கைலாயம் வந்தாலும் பெருங்கையோடு வந்த வந்ததில்லை என்ன விஷயம் என்னை நாடி வந்திருக்கிறாய் விவரமாக தெரிவிப்பாய் நாடி Thank you.
Oh,
பார்வதா மட்டும்தான். இந்த பார்வதா எப்படி உற்பத்தி ஆகும் தெரியுமா? நீ சொன்னதான் தெரியும். ஆதி காலத்தில் இந்த உலகமாக பட்டது கோழி முட்டை வடிவதமாக இருந்தது. ஆமா, குண்டா கருப்பா. ஆமா, கருப்பா கருப்பா கோழி முட்டா. ஓ, குண்டா வெள்ளையா. காகாமுடி சொல்றாங்க இந்த உலகம் ஒரு உருண்டையா கோழி முட்டு வடிவத்துல இருந்தது. அது ஒரு தருணத்தில் ஓம் ரீம் சத்தத்தோடு படீர் வெடித்து வெடித்து மேல் மேலோடு ஆகாயமாகவும் பூமாதேவியாகவும் அந்த வெள்ளக்கருவி ஒரு சமுத்திரமாகவும் நடுவில் நின்று விட்டது. ஆமா, நடுவில் இருந்த மஞ்சள் கருவு இந்த ஓங்கார சக்தி பிறந்து மண்ணெடுத்து தன்னந்தனிமா இருக்கப்படாது என்று மண்ணி எடுத்து ஓங்கி அடித்தவுடன் முதலாகிய பிள்ளை யார் ஓடி வந்தார்? அம்மன் ஓடி வந்தார். இந்த பிள்ளை யாரடா என்று கேட்ட பிறகு அதை பிள்ளை யார் என்று கேட்டதனால அவருக்கு பிள்ளையார பேர் ஓடி. சரி, இரண்டாவது முறையாக இன்னொரு பிடி மண் எடுத்து எடுத்து படி நடித்துடன் தங்கா என்று ஓடி வந்தார். என்னடா நமக்கு ஆனவர் மன்னவராகிய வேண்டும் என்று நமக்கு தங்கா என்று வருகிறார் என்று திரும்ப ஒரு பிடி மண் எடுத்து வாங்கி அடித்து பெண்ணே பார்வதாந்த கூட வந்தார். அதோட காயோட நான் பிறந்தேன் அல்லவா, அதனால அவரு எனக்கு சேர முடியாது என்று என் அண்ணன் தெரிவித்தார். அதன்படியாக கண்ணன் தெரிவித்தார். ஆமா தங்கா, பார்வதா நீயோ முக்கணியாக இருக்கின்றாய். ஆமா, முக்கணியாக இருக்கின்றாய், அதனால உன்னை சேரமாடாது அப்படி என்று தெரிவித்தார். முக்கணியால நெற்றி கண்ணை பிழங்கி என் மனவருக்கு கொடுத்து பிறகு மாலை இட்டு இப்ப வந்திருக்கின்ற. ஆமா, பரவாயில்லமா. மரியாதைய பரம கடவுள் அழைத்திருக்கின்றார். அண்ணன் சென்று கண்டுகொள்ளலாம். கண்டுகொள்ளலாம்.